திண்டுக்கல் மதுரை நான்கு வழிச்சாலை கொடைரூர் அருகே மரம் வெட்டும் தொழிலாளி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோட்டை அடுத்து காந்தி நகரில் வசித்து வரும் மரம் வெட்டும் கூலி தொழிலாளி அழகசாமி, இவருக்கு ஒரு மனைவி மற்றும் இரண்டு மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் இரவு வழக்கம்போல் தோட்டத்திற்கு சென்று வீடு திரும்பியபோது கன்னிமார் நகர் பிரிவு என்ற இடத்தில் வந்தபோது அவரது உறவினர்கள் இருவர் வழிமறித்து சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் அழகசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அம்மைய நாயக்கனூர் காவல்துறையினர் அழகர்சாமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் கொலை நடந்த இடத்தை பார்வையிட்டு கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சாதூர் அருகே இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலுக்கு பாத யாத்திரை சென்ற பக்தர்கள் மூன்று பேர் சாலை விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு தென்காசி மாவட்டம் மேலநீலிந்தநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 160க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையாக கோவிலுக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தபோது லோடு ஏற்றி சென்ற லாரி பாத யாத்திரையாக சென்ற பக்தர்கள் மீது எதிர்பாராத விதமாக மோதியுள்ளது. இந்த விபத்தில் மூன்று பக்தர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த சாத்தூர் போலீசார் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து லாரி ஓட்டுநரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அருந்ததியர் மக்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடு வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக மதுரையில் ஆதித்தமிழர் கட்சித் தலைவர் ஜக்கையன் பேட்டியளித்துள்ளார். தமிழக அரசு 2009 அருந்ததியர் மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 3% உள் இடஒதுக்கீடு வழங்கிய சட்டத்தை உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் உறுதி செய்ததை அடுத்து மதுரையில் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், அருந்ததியர் மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது மகிழ்ச்சி என்றும், அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு தீர்ப்பு பெற்றுத்தந்தமைக்காக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்த உள்ளதாகவும் கூறினார். உள் இடஒதுக்கீடு குறித்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். 7 நீதிபதிகள் கொண்ட இந்த அமர்வு அருந்ததியர் இடஒதுக்கீடு என்பது எந்த இடத்திலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இல்லை, அதில் 341 என்று சொல்லக்கூடிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை அம்சங்களை மீறாமல் இருக்கிறது. குறிப்பாக பட்டியலினத்திற்குள்ளாக இந்த இடஒதுக்கீட்டினுடைய அளவை பிரித்து கொடுக்கின்ற அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு இதுவரை இல்லை என்கிற ஒரு நிலைமைதான் இருந்தது. ஆனால் இந்த தீர்ப்பு அந்தந்த மாநில அரசுகளே பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டினுடைய அளவை அவர்களே தீர்மானித்துக் கொள்ளலாம், அந்த பட்டியலின மக்களுடைய இடஒதுக்கீட்டை அவர்களே கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது என்கிற ஒரு மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அனைத்து திட்டங்களும் பொதுமக்களிடம் சென்றடைகிறது என திருச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாடு இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருச்சியில் 2 பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். இந்நிலையில் இன்று காலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அனைத்து நலத்திட்டங்களும் எல்லோருக்கும் சென்றடைவதாகவும் இங்கு நடைபெற்ற ஆய்வுக் கூட்டங்கள் தொடர்பான அறிக்கையை முதலமைச்சரிடம் வழங்க உள்ளதாகவும் கூறினார். அரசனுடைய பல்வேறு திட்டங்கள் பல துறைகள் அறிமுகப்பட்டிருக்க திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு பணிகள் முடிஞ்சிருக்கு, அதை இன்னும் துரிதப்படுத்துறதுக்கு என்னென்ன பணிகள் செய்யணும் அப்படிங்கிறது அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. விரைவில் இந்த கூட்டத்துடைய அறிக்கை வந்து முதலமைச்சர் அலுவலகத்தில் அளிக்கப்படும். நிறைய திட்டங்கள் குறிப்பிட்ட சொன்னால் திருச்சி மாவட்டத்துக்கு நிறைய திட்டங்கள் முதலமைச்சர் கொடுத்துருக்குறாங்க, அதில் விரைவில் ஒவ்வொரு திட்டமும் பணிகள் நிறைவடையும். கேளம்பாக்கம் அருகே கார் கவிழ்ந்த விபத்தில் காரில் பயணம் செய்த 3 கல்லூரி மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் படூர் புறவழிச்சாலையில் புதியதாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலத்தின் அருகே கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் காரில் பயணம் செய்த 3 கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்தனர். மேலும் இருவர் பலத்த காயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் செங்கல்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பள்ளிக்கரணை போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.